கேஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வி, இது மூணாவது தோல்வி. இந்த தோல்வியை பொறுத்தளவில் நான் வந்து முன்னாலே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சிஎஸ்கே பொறுத்தளவில் டாப் ஆஃப் த ஆர்டர் மட்டும்தான் ஃபார்மில் இருக்காங்க. மிடில் ஆர்டர் வந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆனாங்க ரெண்டு மேட்ச் அட்டனையும். அதே போல் இந்த மூணாவது மேட்ச்லையும் மிடில் ஓவர் வந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆயிருச்சு. அதாவது கிளீனாக தெரிஞ்சிச்சு, அதாவது தெளிவாக சொல்லணும்னா பச்சையாக தெரிஞ்சிருச்சு ஓப்பனிங். அதுக்கப்புறம் அந்த லோவர் ஆர்டர் இது இல்லைனா சிஎஸ்கே இல்லை அந்த மாதிரி ஆகி போச்சு. ஓப்பனிங்கில் ஒரு ருத்ராஜ் கேக்வாட் அடிக்கலை, ஃபாப் டூ பிளஸி அடிக்கலை அப்படின்னா டீம் வந்து டோட்டலாக மாறுது. ஆனால் இன்றைக்கி ஃபாப் டூ பிளஸி நின்றுமே 134 ரன்னு தான் அடிக்க முடிஞ்சிச்சு. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாப் டூ பிளஸி மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அவரோட பார்ட்னர் ருத்ராஜ் ஒரு 10 ஓவர் வரைக்கும் நின்றுந்தார்னா கண்டிப்பாக இந்த ஸ்கோர் டபுளாக வந்திருக்கும். ஆனால் ருத்ராஜ் கேக்வாட் வீக்னஸை கரெக்டாக கணிச்சிருக்காங்க இந்த பிளேயர்கள் எல்லாம். ஏன்னா அவருக்கு கரெக்டாக ஷார்ட் பால் போடுறாங்க, அந்த ஷார்ட் பாலில் அவர் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு, அதனால அவர் வந்து அவுட்டும் ஆகிறாரு. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவில் கரெக்டான ஒரு முடிவோட வந்தாங்க. ருத்ராஜ் கேக்வாட தூக்கணும், அதே போல் தூக்கிட்டாங்க. அஸ்மரதீப் சிங் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலே 2 விக்கெட் எடுத்தார். இவருக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல கரெக்டாக முடிச்சார் நம்மளோட அஸ்மரதீப் சிங். அதுக்கப்புறம் ஷமி பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பெல்லோட 3வது ஓவரை பவர் பிளேலே முடிச்சார். அதில் தான் ராகுல் அவரோட இன்டெலிஜென்ட்டை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் பார்த்தீங்கன்னா வந்தபோச்சில் அவுட் ஆகிட்டே போகிறாங்க. மோயின் அலியெல்லாம் ஃபெயிலியர், 6 பாலுக்கு டக்கு. ஆனால் ஃபஸ்ட் ஃபேஸில் இருந்த மோயின் அலிக்கும் செகண்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய மோயின் அலிக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியுது. காரணம் என்னென்னா அந்த ஃபார்ம் தான். ஆனால் வந்து அவங்க வந்து இவ்வளோ நாள் அந்த ஓப்பனிங் இதனால தான் அவங்க வந்து தப்பிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து கிளீனாக தெரியுது. இது வந்து ஒத்துக்கணும். ஒரு மும்பை இந்தியன்ஸுக்கு மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ராஜஸ்தான் ராயலுக்கு இருக்குது, ஒரு டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் இருக்குது. எல்லா டீமுக்குமே அந்த மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் சிஎஸ்கே இவ்வளோ தெளிவாக இவ்வளோ நாளும் அவங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத நமக்கு நம்ப வச்சது ஃபாப் டூ பிளஸையும் நம்மளோட ருத்ராஜ் கேக்வாடும் தான். அந்த ஒரு 2 விக்கெட் தான் இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பவுலிங்கை பொறுத்தளவுலையும் இந்த ரன்னெல்லாம் டிஃபெண்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். அதுவும் வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன் கே எல் ராகுல், மயங்க் அகர்வால் இப்படி இருக்கக்கூடியதில் அவங்கள எந்த ஒரு குற்றமுமே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஃபாப் டூ பிளஸையும் நல்லாவே ப்ளே பண்ணார். அதுக்கப்புறம் கே எல் ராகுல் அவரோட இன்டென்ட் வந்து கரெக்டாகவே இருந்துச்சு, நம்ம அடித்து கொடுக்கணும். அதே போல் அவர் வந்து 13வது ஓவர் சம்திங்லேயே அடித்து முடிச்சிட்டாரு. 98 ரனில் நாட் அவுட்லேயும் வந்தார், 134 ரனில். அவரோட ஷாட் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. பழைய ராகுலை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு, புது ராகுலை பார்க்க முடியலை. பழைய ராகுல்னால் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே அடிச்சுலாடக்கூடியது தான் நம்மளோட பழைய ராகுல். புது ராகுலை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அவரோட இன்டென்ட் வந்து நம்ம டீம் ஜெயிக்க வைக்கணும், அதனால் நம்ம வந்து நிதானமாக ஆடி போகணும் அப்படின்னு தான் நம்ம புது ராகுலோட இன்டென்ட் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் டோட்டலாக மாற்றிக்கிட்டு இன்றைக்கி கே எல் ராகுலோட பேட்டிங் வந்து அற்புதமாக இருந்துச்சு. அவருக்கு வந்து நல்லா கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கோம், நம்ம வந்து ஒரு டாப் 2ல இருக்கக்கூடிய டீமை நம்ம இவ்வளோத்துக்குள்ளே மடக்கிட்டோம், ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கோம். அதே போல் அதே இன்டென்ட்டை வந்து பேட்டிங்லேயும் காமிச்சார், நல்லாவே பண்ணார். ஒன் மேன் ஆர்மியாட்டு அந்த டார்கெட்டை அடித்து முடிச்சிட்டாரு. இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பஞ்சாப் கிங்ஸ் 5வது இடத்துல முடிச்சிருக்காங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், பஞ்சாப் கிங்ஸ் குவாலிஃபை ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தளவில் 100%-70% இவங்களால் குவாலிஃபை ஆக முடியாது. இதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்சில் கேகேஆர் தோத்தாலுமே அவங்கள்ட்ட நம்ம பஞ்சாப்பை விட ரன் ரேட் அதிகமாக இருக்குது. அதனால மும்பை இந்தியன்ஸ் சப்போஸ் அடுத்த மேட்சில் தோத்தாலுமே இவங்க கேகேஆர் தான் உள்ளே போவாங்களே தவிர நம்மளோட பஞ்சாப் கிங்ஸால் போக முடியாது. அதனால 70-30 தான் சான்ஸ். அதனால் நம்மளோட பஞ்சாப் கிங்ஸுக்கு பிளே ஆஃப்ஸ் போகக்கூடிய வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேகேஆருக்கு நல்ல ரன் ரேட் இருக்குது. இன்றைக்குள்ள மேட்சை ஒரு படு தோல்வி தோத்தா மட்டுமே அந்த ரன் ரேட்டை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் ப்ளஸில் இருந்த ஒரு மைனஸுக்கு வரணும்னா ரொம்பவே கஷ்டம். இதனால் பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு தான் சான்சஸ் இருக்குது. பஞ்சாப் கிங்ஸுக்கு ஆல்மோஸ்ட் டோர்னமெண்ட் விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க, அதுதான் நிகர்சனமான உண்மை. இதுதான் உண்மைத்தன்மை. இந்த கமெண்டரில் ஏதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காங்க, நீங்களே கொஞ்சம் யோசித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பஞ்சாப் கிங்ஸ் டோர்னமெண்ட் முடியும் போச்சில் அவங்களோட பொட்டான்ஷியலை காமிச்சிருக்காங்க, இது நல்லாவே இருந்துச்சு. சிஎஸ்கே ஃபஸ்ட்டு டாப்பில் இருந்தாங்க, இப்போ அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிட்டே வருது மொமெண்டம்லாம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோக்கு கிளிக் பாரி வச்சுனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்து வச்சுக்கோங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.